மழையும் வெயிலும் எதிரெதிர் துருவங்கள். ஒன்று இருக்கும்போது மற்றொன்று இருக்காது. எல்லாவற்றுக்கும் தான் விதிவிலக்கு உண்டு. இரண்டும் ஒரே நேரத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? அப்போது ஏற்படுவதுதான் வானவில் எனும் இயற்கை அதிசயம். வெண்மை நிறம் சிவப்பு, பச்சை, நீலம் என அனைத்து நிறங்களுடைய கலவைதான். அதாவது பல்வேறு அலைநீளங்கள் கொண்ட பல நிறங்களின் கூட்டுத்தான் வெண்மை நிறம். சோப்பு நுரைக்குழியின் மீதோ, தோட்டத்துக்கு தண்ணீரை பீச்சி அடிக்கும் போதோ, அதன் மீது ஒளி படும்போது அந்த வெண்மை நிறம் துண்டாக்கப்படுகிறது. இதன் விளைவாக நிறப்பிரிகை ஏற்பட்டு ஏழு நிறங்கள் கொண்ட ஒளிப்பட்டையை பார்க்க முடிகிறது. இயற்பியல் பரிசோதனைகளில் முக்கோண பட்டகம் வழியாக ஒளியை செலுத்தினால் அது ஏழு நிறங்களாக பிரியும். இந்த முக்கோண பட்டகம் மலைத்துளி போல செயல்படுகிறது. மலைத்துளிக்குள் சூரிய ஒளி புகும்போது ஒளிவிலகல் ஏற்படுகிறது. மேல்மட்டத்தில் உள்ள மலைத்துளிகள் அதிக அலைநீளமுடைய சிவப்பையும், இடைப்பட்ட மலைத்துளிகள் பச்சை நிறத்தையும், அடியில் உள்ள மலைத்துளிகளின் குறைந்த அலைநீளம் உள்ள நீல நிறத்தையும் பிரிய செய்கின்றன. இந்த மூன்று நிறங்களும் சேர்ந்துதான் வெண்மை நிறத்தை உருவாக்குகின்றன என்பது நமக்கு தெரியும். கோடிக்கணக்கான மலைத்துளிகள் இந்த நிறங்களை பிரிய செய்வதால் நிறப்பிரிகை ஏற்படுவதுடன் மீண்டும் அவற்றை பிரதிபலிக்கவும் செய்கின்றன. அப்போதுதான் வானவில் உருவாகிறது. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற வகையில் வானவில்லின் நிறம் இருக்கும். ஏதாவது ஒரு பக்கம் சூரிய ஒளி வீசும்போது நடுவில் மழை பெய்தால் எதிர்புறம் வானவில் தோன்றுகிறது. இது கிட்டத்தட்ட நேர்கோடு போல இருக்க வேண்டும். அதாவது சூரியன் உங்களுக்கு பின்னால் இருக்கும் நிலையில் மழை உங்களுக்கு முன்னால் பெய்தால் மட்டுமே வானவில் தோன்ற வாய்ப்பிருக்கிறது. இதன் காரணமாகவே காலை மாலையில்தான் பெரும்பாலும் வானவில் தோன்றும். காலையில் கிழக்கில் சூரியன் இருக்கும்போது மழை பெய்தால் தெற்கில் வானவில் தோன்றும். மாலையில் சூரியன் மேற்கில் இருக்கும்போது மழை பெய்தால் கிழக்கில் வானவில் தோன்றும். சூரியன் உச்சியில் இருக்கும்போதோ, வானத்தின் நடுவில் இருக்கும்போதோ வானவில் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நமது தலைக்கு மேலே சூரியன் இருந்தால் நமது பார்வை கோணம் 180 டிகிரி ஆகி விடுகிறது. இதனால் வானவில் எப்பொழுதும் அரைவட்டமாகவே இருக்கிறது.